அன்பு நண்பர்களே, மீண்டும் பேல்சுபயோகம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி நிறைவுள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முதல் முதலாக பேல்சுபயோகம் யூடியூப் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வெள்ளைக்கான அழுத்தங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்தடையும். சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள், மறக்காமல் கருத்துக்களை தெரிவிங்கள். சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இன்றைய பதிவில், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இளம் சிறுவனை அவனது பெற்றோர் கோடை ஒரு முறையில் அவனது பாட்டி வீட்டிற்கு அழைத்துச் செல்வர். ரயிலில் போகும் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் திரும்புவர். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் படிக்க வந்த வயது வந்ததும் அந்த சிறுவன், "நான் இப்பொழுது வளர்ந்திருக்கிறேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டுக்கு செல்கிறேன்" என்றான். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இளம் சிறுவனை அவனது பெற்றோர் கோடை விடுமுறையில் அவனது பாட்டி வீட்டிற்கு அழைத்துச் செல்வர். ரயிலில் போகும் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் திரும்புவர். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் வயது வந்தது. அந்த சிறுவன், "நான் இப்பொழுது வளர்ந்திருக்கிறேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டுக்கு செல்கிறேன்" என்றான். சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோர் ஒப்புக்கொள்கிறார்கள். ரயில் நிலைய நடைமுறையில் நின்று சிறுவனிடம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவனது தந்தை அறிவுரை கூற, "எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறீர்கள்" என்றான் அந்த சிறுவன். ரயில் புறப்பட தயாரான நிமிடம் தந்தை காதறிவில், "மெதுவாக மகனே, வழியில் திடீரென்று மோசமான சூழ்நிலைகள் ஏதேனும் இருந்தால், பயமாக ஏதேனும் உணர்ந்தால் இது உனக்கானது" என்று கூறி சட்டை பையில் ஒரு காகிதத்தை வைத்தார். பயண சந்தோஷத்தில் சிறுவன் அதை கவனிக்கக்கூடவில்லை. முதல் முறையாக பெற்றோர் இல்லாமல் தனியாக ரயில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் த்ரில்லாகவும் இருந்தது. ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகையும் தன்னன் வழியாக ரசிக்க தொடங்கினான். கொஞ்ச நேரம்தான், கசகசவென சத்தங்கள், அந்நியர்கள் வருவதும் போவதும், சூழல் ஒருவருக்கொருவர் உருவாகும் சத்தம் மெல்ல தான் தனியாக இருக்கிறோம் என்ற சிறுவன் உணரத் தொடங்கினான். அடுத்த ஊரில் அருகில் இருந்தவர் இறங்கி கொள்ள புதிதாக வந்தவரின் மோசமான முகமும் எதிரே வந்து அமர்ந்தவனின் முரட்டு தோற்றமும் நம் சிறுவனுக்கு சங்கடத்தையும் பயத்தையும் தருகின்றது. இப்போது கொஞ்சம் பயப்படத் தொடங்கி இருக்கின்றான். வயிறு வலிப்பது போல் தெரிகின்றது. ரயிலின் வேகத்தை போல தடதடன இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போல் இருக்கின்றது. ஜன்னலோடு இருக்கையில் தலையை தாழ்த்தி மூளையில் பதுங்கிக் கொள்கின்றான். அவன் கண்களில் கண்ணீர் கசிகின்றது. அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை சட்டை பையில் ஏதோ வைத்தது நினைவு கொண்டுகிறது. நடுங்கும் கைகளில் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கின்றான். அதில், "பயப்படாதே மகனே, நான் அடுத்த பெட்டியில் இருக்கிறேன்" என்று எழுதியிருந்தது. கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கையின் அலை முகத்தில் எழுகிறது. பயம் அகன்று நம்பிக்கையின் புதிய கதிர் புன்னகைக்கின்றது. பயத்தில் குனிந்த தன் தலையை உயர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக நிமிர்ந்து அமர்கிறான். இதே சூழல்தான் இப்போது நமக்கும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த அதே ஊரில் அச்சத்தோடு இருக்கிறோம். நோயை விட இது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது. எல்லோரும் இறைவனை நம்புகிறோம். நிச்சயமாக அவன் நம்மை நிராதரவாக விடமாட்டார் என்று உறுதியாக எல்லோரும் இருக்கிறது. இந்த உலகிற்கு நாம் அனுப்பிய போது நம் இதயத்தில் இறைவன் ஒரு காகிதத்தை வைத்திருக்கிறான். அது, "உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு பயணம் செய்கிறேன்" என்று எழுதியிருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இதயத்தின் ஆழத்தில் எழுதுகின்ற நம்பிக்கை துணை இருக்கின்றது. அழைக்கின்ற குலருக்கு வருவான் என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரஞ்சுபவர்கள் இலைப்பாறுதல் தருவதாக இயேசு கூறுகிறார். கேட்கும் கைகளை வெறும் கையாக விடமாட்டேன் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் நம்பிக்கை கூறுகிறார். கடவுளின் பெயரால் கலவரம் செய்து பழகிவிட்ட நமக்கு இருளுக்கு பிறகு வெளிச்சம், இன்னலுக்கு பிறகு மகிழ்ச்சி,
தருவதாக இறைவன் சொன்னது சத்திய வார்த்தைகள் மறந்துவிட்டன. எனவே பீதியும் மனச்சோர்வும் அடையாமல் இருப்போம். பயமும் அச்சமும் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். உலகம் பிழைக்க போராடும் இந்த நிச்சயமற்ற காலத்தில் நம்பிக்கையோடு இருப்போம், இறை நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கிறேன். படித்ததில் பிடித்தது உங்களுடன் பகிர்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.